Api, ya api, tinggi, ya ara, angge, ayo, ta, ami. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு உளவியல் துறல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், கணவன் யாராவது ஒரு பெண்ணோடு தொடர்பாக இருக்கிறார், இந்த நிலையில் நான் என்ன செய்கிறது அப்படின்னு நிறைய பெண்கள் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டாக பெண் வந்து மனைவி வந்து ஒரு ஆளோட தொடர்பாக இருந்துட்டாங்க சார், இப்படி தவறு நடந்து போச்சு, ஜினா செஞ்சிட்டாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு சில ஆண்கள் வந்து நம்மள்கிட்ட வந்து ஃபத்வா கேட்குறாங்க. அவங்க கேட்குறது என்னமோ மார்க்கத்தின் படி செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் கேட்குறாங்க. நம்ம என்ன தீர்ப்பை கொடுத்தாலும் கடைசியில் அவங்கள வந்து நிற்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், பிள்ளைங்க இருக்குது, பிள்ளைகளை மனசு பாதிக்கப்பட்டுரும், என்ன செய்கிறது, மன்னிச்சிடுங்கிறா, திருந்திட்டேன்னுங்கிறா. அதே மாதிரி புருஷன் வந்து என்ன செய்கிறாரு, இல்லை நான் அப்படி தான் இருக்கிறேன். ஒரு சில ஆண்கள் வந்து மன்னிச்சிடு, நான் திருந்திட்டேன், இனி போக மாட்டேன்ட்டு சொல்லி சொல்கிறான். ஒரு இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன செய்கிறாங்கடா, நான் அப்படி தான் இருப்பேன், இப்போ என்னப்போ அப்படி இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரு சில ஆண்கள் வந்து மறுக்கிறாங்க, அப்படி யாரும் தொடர்பு இல்லைங்கிறாங்க. ஆனால் கையில் மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சாட்டி சொல்கிறது. இப்படியாக இன்னைக்கு வந்து நிறைய இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறதுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இதை எப்படி நிறுத்துறது, இதை எப்படி இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். எங்களுடைய இந்த அப்துல் ஹமீத் சரஈ என்கிற யூடியூப் சேனலின் ஊடாக உங்களுக்கு நாங்கள் பல மார்க்க விடயங்களையும் உளவியல் ரீதியான கருத்துக்களையும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த பக்கத்தை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நிறைய பேர் திண்டாடிட்டு இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட கணவனோடு எப்படி வாழ்றது, வாழ திருத்திடலாமா, திருந்துவாரா, அப்படி இப்படி என்றே வயசு 50 ஆயிடும், அதுக்கு அப்புறம் இதுக்கே பிறகு என்னத்துக்கு விடுறது, கிடக்குது அப்படி என்று வாழ்ந்துட்டு போகிறாங்க. சில சொல்லுவாங்க, அந்த சாணையோடு வந்தது சந்தை கூட போகட்டும், இனி முடிஞ்சு போச்சு நம்ம உலகம் அப்படின்னு சொல்லி டோட்டல் வாழ்க்கையே இழந்தவங்க தான் இருக்கிறாங்க. பாருங்கள், அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த இந்த வாழ்க்கையை எவ்வளோ அழகாக வந்து நம்ம வாழணும், ஒரு அன்பா, ஒரு அரவணைப்போடு, ஒரு சந்தோஷமாக, ஒரு மகிழ்ச்சியாக வாழணும். அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கம் கொடுக்கணும். ஒரு சில பெண்களும் தான், ஒரு சில ஆண்களும் தான் வாழ்க்கை எப்படி நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னால், வாழ்க்கை முழுக்க சந்தோஷம் இல்லாமல் போயிட்டுருக்காங்க. ஒரு 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 திருப்தி இல்லாத, ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாத, ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை. வெளியில் ஏனோ தானோ பொண்டாட்டி உடைக்கிறான், புருஷன் உடைக்கிறான்னு வெளியில் காட்டிக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே சரியான புழுங்களோட குழந்தைகளுக்காக ஒரு ஒரு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, என் பொண்டாட்டி விஷயத்தில் நான் ஆக்ஷன் எடுக்க போனால் என் பிள்ளைகளுக்கு உமா தப்பானவன்னு தெரிய வந்துடுமே, அதுக்காக வேண்டி மௌனமாக இருக்கிறேங்கிறாங்க. இப்படி நிறைய தப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம். ஏண்டா இன்றைய ஒரு 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 2-3 நாளுக்குள்ளே இதே கேள்வியை 2-3 வந்துடுச்சு. அதனால தான் நான் முடிவெடுத்தேன், இதை கண்டிப்பாக நம்ம பேசிடுவோம். ஏன்னா ஒரு ஒரு பெண் வந்து என்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க, தயவு செஞ்சு அசரத் இதை நெட்டில் பேசி போடுங்க, நிறைய பேர் இதில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முதல்ல நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிவு செய்யணும் எப்படின்னு சொன்னால், ஒரு ஆண் விபச்சாரம் செய்தாலோ அல்லது ஒரு பெண் விபச்சாரம் செய்தாலோ அவங்களோட வாழலாமா, அதனுடைய சட்டம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தா, 24வது அத்தியாயம் சூரத்து 100ங்கிற அந்த அத்தியாயம் இருக்குது இல்லையா, அந்த அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானியத்தன் அவ் முஷ்ரிக்கத்தன். ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து இன்னொரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு முஷ்ரிக்கான ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு பெண்ணையோ தான் திருமணம் முடிக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு ஜானியத்து, ஒரு பெண் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் இருக்காங்க இல்லையா, அந்த பெண்ணை லா என்கி இல்லை ஜானின் அவ் முஷ்ரிக்குன், அதை வந்து ஒரு ஒரு இன்னொரு முஷ்ரிக்கான ஒரு ஆணோ அல்லது ஒரு இணை வைக்க ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஆணோ அல்லது ஒரு முஷ்ரிக்கான ஒரு ஆணோ தான் திருமணம் முடிக்கணும், மூமின்களுக்கு இது ஹலால் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா திருமறையில் 24வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனம் சொல்லலாம்.
இந்த குர்ஆன் வசனத்தை வச்சுக்கிட்டு மக்கள் ஒரு தவறான விளக்கம் சொல்றாங்க. இந்த குர்ஆன் வசனம் தர்ஜுமா பார்த்துக்கிடுவாங்க. பார்த்துக்கிட்டு மக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண் வந்து ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணை தான் திருமணம் முடிப்பான் அப்படின்ட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றா, ஐயோ நம்ம விபச்சாரம் செஞ்சுக்கணும், அப்போ என் பொண்டாட்டி விபச்சாரம் செஞ்சிருப்பாவோ அப்படின்னு அந்த குர்ஆன் வசனத்தை அப்படி விளங்கிக்கிறாங்க. ஒரு சில பெண்கள் அப்படி நினைக்கிறாங்க, நான் விபச்சாரம் செஞ்சுக்கேன் அப்போ என் கணவன் கட்டாயம் விபச்சாரம் பண்ணியிருப்பானோ அப்படின்னு நினைக்கிற, தப்பான விளக்கம். இது வந்து அல்லாஹ் வந்து இயல்பு சொல்லலை. விபச்சாரம் செஞ்ச ஒரு ஆள் கல்யாணம் முடிச்சா எப்படியோ அவள் விபச்சாரம் செஞ்சாலா தான் இருப்பா அப்படின்னு சொல்லலை. தப்பு, ஏன்னா அப்படி நினைச்சு கொஞ்சம் பேர் பொண்டாட்டியை தப்பு கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அது அல்லாஹ் சொல்றான் தானே, என்னமோ நடந்து தான் இருக்கும் அப்படின்ட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இல்லைம்மா, அது சட்டம். அது அல்லாஹ் என்ன சொல்றான்டா, விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஆண் இருக்கார் இல்லையா, அவர் லா என்கிற இல்லா ஜானியத்தை முஷிரிக்கா, அவ இன்னொரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணையும் அல்லது முஷிரிக்கான ஒரு பெண்ணை தான் கல்யாணம் முடிக்க லாயக்கு, அவரும் ஒரு மூமினான பெண்ணு கல்யாணம் முடிக்க கூடாது. விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணை விபச்சாரம் செய்யறான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மூமினானா அல்ல அவரோட வாழ இயலாது. அதை வேணும்னா இன்னொரு விபச்சாரம் செய்யக்கூடியவன் வாழ்ந்துட்டு போகட்டும், அல்லது ஒரு இணை வைக்கக்கூடியவன் வாழ்ந்துட்டு போகட்டும், மூமினுக்கு இது ஹலால் இல்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த அத்தியாயத்தில் சொல்லி காட்டுறான். அப்போ முதல்ல இந்த சட்டத்தை விளங்கணும். தவறு நடந்துட்டு சிலர் வந்து மாட்டிக்கிறாங்க, மனைவி தவறு செஞ்சுட்டா, புருஷன் வெளிநாட்டிலேயோ வெளியிலேயோ என்னமோ மாட்டிக்கிட்டாங்க, தவறு நடந்துட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒத்துக்கிட்டாங்க, காலை உழுவா மன்னிப்பு கேட்குறாங்க, மன்னிப்பு காலு போ, முடிஞ்சு போச்சு, விபச்சாரம் செஞ்சாலோட என்னால் வாழ முடியாது போ. அதே மாதிரி தான் புருஷன் விபச்சாரம் செய்கிறாரு, பொண்டாட்டி என்ன செய்கிறா, பிள்ளை இருக்குது என்ன செய்கிற, மன்னிச்சுட்றேன் இப்படி இப்படின்னு சொல்லுங்க. மார்க்கம் என்ன, சரியாக என்ன சொல்லுது, விடு வேணாம் தேவையில்லை உன்னோட வாழை இயலாது, ஹராம் இழுத்து மூடினோன்னு பார்க்கறாத. நீ விபச்சாரம் செஞ்ச ஆள் உனக்கு இன்னொரு விபச்சாரி தான் லாயக்கு, அவளையே போய் கல்யாணம் பண்ணிச்சுக்கோ. இதை வந்து என்ன செய்யணும், செய்யணும். ஆனால் இப்போ என்ன தடையாக இருக்குது, எல்லாரும் நம்ம என்ன சொல்லணும்னா, மார்க்க சட்டம் எங்களுக்கெல்லாம் தெரியும் தான், அதெல்லாம் வாஸ்தவம் தான், என்ன செய்கிற சார், எப்படி வாழ்றது, எனக்கு என்ன வருமானம் இருக்குது, எனக்கு என்ன தொழில் இருக்குது, குடும்பமே எனக்கு கல்யாணம் பண்ணி தந்து என்னை எப்படியோ தள்ளி விட்டுட்டு அவங்க ஒதுங்கிட்டாங்க, என்னை யார் சேர்த்துருக்கோம், பாப்பா மாவுத்து உமா மாவுத்து இல்லாட்டி வாப்பா உமா இருக்கி அவங்களுக்கே வழி இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, நானா பொறுப்படுப்பாரா, தங்கச்சி பொறுப்படுப்பாவா, தாத்தா பொறுப்படுப்பாவா, யார் பொறுப்படுப்பேன், நான் எங்கே போவேன், நான் என்ன செய்வேன், இந்த பிள்ளைகளை நான் எப்படி வளர்ப்பேன், இவ்வளோ இத்தனை பெரிய பிள்ளைகளை நான் எப்படி கொண்டு போவேன், பெரிய கல்யாணம் முடிக்கிற வயசில் குமர் பிள்ளை இருக்குது, கல்யாணம் முடிக்கிற வயசில் ஆம்பளை பிள்ளை இருக்குது, என் மானம் என்ன ஆகுறது, என்னுடைய விஷயம் என்ன ஆகுறது, எப்படி நான் விடுறது, ஏன்னா வாழ்ந்துட்டு போகிறேன், ஏழா அது ஹராம் வாழக்கூடாது. இந்த ஆண்களுக்கு இந்த பெண்கள் வந்து இந்த முடிவு எடுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு என்ன செய்கிற பிள்ளைகள் என்று இந்த சலுகையை வச்சு நான் தப்பு பண்ணுறான். என்ன பண்ணினாலும் இவ விட்டுட்டு போக மாட்டான், அவன் எங்கே போகிறான், நம்மளை விட்டு இவ யார் இருக்கிறா, என்னை விட்டு அவனுக்கு வேற யார் இருக்குடி, இருந்தால் இருலடி போடி அப்படி அவனுக்கு தெரியும் போக மாட்டான்டு. இந்த தலையெழுத்தை மாற்றி காட்டுங்க, இவனெல்லாம் பயப்படுவான். அதே மாதிரி தான் ஆண்களும் என்ன செய்கிற பிள்ளை, இவளை நாம் பிரிஞ்சு போய் என்ன செய்ய, பிள்ளைகள் கஷ்டப்படும், போகணும் விடணும், இதுதான் சரியா சட்டம். அப்போ இதில் தடையாக என்ன இருக்குது, வருமானம் இல்லையே சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன், இங்கேயே நம்ம ஈமானை இழந்துடுறோம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், வமாமின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டேங்கிறான். அப்போ ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டேன்டா, நீ என்ன ரிசுக்கு பொறுப்பு புருஷன்ட்ட வைக்கிற, நாலு பிள்ளை இருக்குது, மூணு பிள்ளை இருக்குது, அதில் ஒரு பிள்ளை சுகம் இல்லாத பிள்ளை, நம்மளுக்கு எங்கே இருக்குது, வீடு இருக்கா காணி இருக்கா, நான் என்ன பண்ணுவேன், என்ன செய்வேன் அப்படின்னு நீ ஏன் நினைக்கிற. ஓ, உனக்கும் உன் புருஷனுக்கும் சேர்த்து ரிசுக்கு அளிச்சாலும் உனக்கு ரிசுக்கு அளிக்க மாட்டானா, ஒரு பொந்துக்குள்ளே இருக்கிற எறும்புக்கு ரிசுக்கு அளிக்கிறாலும் உனக்கு ரிசுக்கு அளிக்க மாட்டானா, ஒரு கடலுக்குள்ளே இருக்கிற ஒரு பிராணிக்கு ரிசுக்கு அளிக்கிறவன் உனக்கு ரிசுக்கு அளிக்க மாட்டானா, அல்லாஹ் தான் வாக்கு தந்துட்டான்ல, பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பை நான் எடுத்துட்டேங்கிறான் அல்லாஹ். அப்போ ஒன்றை ரிசுக்கு பொறுப்பு எல்லாம் எடுத்துக்கானா இல்லையா, நீ இன்னைக்கு பிரியாணி தான் சாப்பிடணும்னு எழுதியிருந்தால் அது கிடைக்கும், நீ சமைக்காட்டியும் வாங்காட்டியும் ஹதியாவாக கிடைச்சிடும், நமக்கு எழுதப்பட்ட ரிசுக்கு நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றா அல்லாஹ் இன்னைக்கு எழுதலான்னு அர்த்தம், நம்ம புருஷனோட இருந்தாலும் இல்லை, அது பெரிய ஒரு அரண்மனையில் இருந்தாலும் இல்லை, இல்லைன்னா இல்லை, ஏன் ரொம்ப வசதியானவன் சாப்பிடாமல் பட்டினி கிடக்கு இல்லையா, டாக்டர் இல்லவும் நீ சாப்பிட வேணான்றான், முடிஞ்சு போச்சு, எல்லாம் இருக்குதோ நீ சாப்பிட முடியாது, இருக்குதா இல்லையா. அப்போ அல்லாஹ் எழுதின ரிசுக்கு நமக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருந்தால் எதுக்கு புருஷனுக்கு கையில் நீங்கள் ரிசுக்கை கொடுக்குறீங்க, இந்த ஆளை விட்ட நான் என்ன செய்வேன், சில நேரம் விட்டது பிறகு நீ நல்லறிக்கலாமே, நீ அதுக்கு பிறகு தான் வந்து என்ன செய்கிற, தொழில் செய்ய தொடங்குற, அதுக்கு பிறகு தான் நீ வியாபாரத்தை தொடங்குற, நல்ல இன்கம் நல்ல வருமானம்
அடடா இது தெரியாம போச்சு இவ்வளவு நாளாண்டு ஏங்குற எவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் புருஷனோட பகைச்சுக்கிட்டு நீ இன்னொரு பொம்பளையுடைய போ நான் என் பிள்ளையில வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொம்பளை இப்பதான் என்ன செய்யறா, தேவை வரும்போது அவ என்ன செய்யறா, ஆக்டிவ் ஆகுறா, என்ன செய்யறா, இடியப்பன் சுட்டு விற்கிறா. இடியப்பன் சுட்டு வித்தவ கொஞ்சம் ஓடர் கூட எடுத்து இன்னும் ரெண்டு வேலைக்கு ஆள் எடுத்து மறு இடியப்பன் சுடுறதுக்கு ஒரு மிஷினை போட்டு அதுக்கு இன்னொரு ஆளை போட்டு மறு நாலு கடையில் ஓடர் எடுத்து மறு அவன் மேனேஜர் ஆகி அவன் வந்து ரொம்ப ஒரு ஃபேக்டரி மாதிரி நடத்தி ஆன்லைனில் ஓடர் எடுத்து ரெண்டு வாகனம் போட்டு சேல் பண்ணி கோடீஸ்வரியா போய்த்தான். ரொம்ப வசதியாக இருக்கா அவன் சொல்ல, புருஷனை எப்போ விட்டனோ அப்போ தான் காசு காணுறான், அதுக்கு முன்னே கஞ்சம் உண்டா ஒன்றுக்கா தரமாட்டான், அவனை நம்பிக்கிட்டு இருந்தனால முடியலைங்கிறான். இருக்க முடியாதா? அல்ல நமக்கு எழுதின ரிசுக்கு அதுக்கப்புறம் அதிகமாக இருக்கலாமே, இல்லைன்னா இல்லை எழுதலன்ற அர்த்தம். அது புருஷனுடைய இருந்தாலும் இல்லை, இந்த நம்பிக்கை ஈமான் இருந்தால் இதுக்கு பயப்படக்கூடாது. அல்லாட சட்டம் என்ன, விபச்சாரம் செய்கிறவனோட வாழ முடியாது. ஹுலாச்சிங்க வேணாம், அப்போதான் இவனுக்கு அடி விழும். அவனுக்கு தெரியும் நம்ம பொண்டாட்டிய நம்ம யாரையோடாவது தொடர்பாக இருந்தோம் அவ்வளோதான் விட்டுருவா. விளங்கிட்டா? ரெண்டு ஆண்கள் இருக்கிறாங்க, ஒன்று பொண்டாட்டியையும் பகச்சிக்க கூடாது, பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது, அவளோடையும் இருக்கணும் தப்பும் செய்யணும்ன்றவங்க அவங்களுக்கு இது ஒரு சவாலாக இருக்கு, அதை விட்டுருவாங்க. இன்னொரு ஆண் இருப்பான், போனால் போகுது அப்படின்னு அப்படி நினைக்கிறோம், எதுக்கு வாழ நீ போயிடு. விளங்கிட்டா? சில சொல்லுவாங்க அப்படி விட்டா விட்டுட்டு போனா சந்தோஷம் போயிட்டு வாண்டுருவாங்க அப்படின்ற, அவனுக்கு நல்ல வாய்ப்பை பற்றி அவ்வளோ போய் கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படி போகக்கூடிய ஒருத்தனை எதுக்கு வச்சிருக்கிற, அவனை நீயே போகாட்டணுமே, உன்னோட அன்பில்லாதவனோட எதுக்கு நீ வாழ்ற, இதை அப்படியே விட்டுறணும். அடுத்தது என்ன, அவருக்கு இது வந்து நாலு பேருக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்க பார்க்கற. சில பெண்கள் மறைக்கிறாங்க, புருஷன் தப்பு மறைக்கணும் மறைக்கணும்னு மறைக்கணும். எதை மறைக்கிறது, ஒரு சின்ன தவறுகள் சேர்ந்து வாழணும் மறைக்கணும். ஆனால் இப்படி ஒரு தவறு விபச்சாரம் செய்கிறான்னு சொன்னால் போய் காலியாட்ட கொடு, அம்மா பாப்பா கிட்ட சொல்லு, பள்ளிக்கு கடிதம் கொடு, போகட்டும். அவன் சொல்லணும், ஒரு ஒரு பெண்ணு நேற்று வந்து கேட்குறான், நான் என்ன செய்யறது, எனக்கு ஒரு தொழிலும் தெரியாது, உண்டும் இல்லை, எனக்கு குடும்பம் இல்லை, என்ன செய்த அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், சரி பிச்சை எடுக்க தெரியுமா, உனக்கு பிச்சை எடு அசரத் எடு. எங்க நீ பிச்சை எடுக்க போற தெரியுமா, உன் புருஷன் குடும்பத்துக்கிட்ட தான் போற, புருஷன்ற மச்சான் வீடு, புருஷன்ற தங்கச்சி வீடு, புருஷன்ற மாமி வீடு, புருஷன்ற சொந்தக்காரன், புருஷன்ற நண்பன் வீடு, அங்க அழகா உன் பிள்ளைகள் அப்படியே போய் ஹதியா தாங்கம்மான்னு கேளு. ஜோக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு ஜோக்கும் இல்லை. அவர் ஒரு பொண்ணோட தொடர்பு, ஒரு சிங்களத்தியோட தொடர்பு, இன்னும் இன்னொரு பொண்ணோட தொடர்பு, அந்த பெண்ணோட இருக்கிறாரு, நம்ம பசங்க செஞ்சுட்டு சோத்துக்கு வழியில் என் பிள்ளையெல்லாம் பட்டினி படுக்குது, ஏதாவது ஹதியா தாங்கம்மான்னு அழுது அங்கே கேட்டுட்டு திண்ணையில் உட்காராமல் அப்படியே திரும்பி போய் அடுத்த வீட்டு போய் தட்டு, இது அவன் காதில் போய் தட்டும். அதுக்கு பிறகு அவன் யோசிப்பாக, நம்ம பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிறாளே அப்படி துணிஞ்சு ஒரு பொம்பளை செஞ்சிட்டா, ஒரு நாள் தான் காலை விழுந்துட்டான் வந்து, அவசரம் வேணாம், நான் பிச்சை தான் எடுத்து வளர்க்க போகிறோம் உன் பிள்ளைகளை, உன் பிள்ளைகளை பிச்சை எடுத்து தான் வளர்க்க போகிறோம். இதுக்குள்ளே பகுத்தில் ஒரு பிள்ளை வேற பிள்ளைத்தாட்சியாக போய் நான் பிச்சை தான் எடுக்க போகிறேன், என் மானமே போச்சு எனக்கு வேணாம். அப்படி போனது பிறகு தான் அவன் காலை விழுந்து சத்தியம் பண்ணி, நீ எந்த பெண்ணையும் எடுத்து பார்க்க மாட்டேம்மாண்டு சேர்ந்து திருந்திட்டான். அப்போ அதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், இவர் என்ன செய்வாருன்னா, நாலு பேர் தெரியக்கூடாது, ஆனால் ஒரு பப்பாட்டியும் தேவைப்படுது, போ நாலு பேர் தெரியப்படுத்து, காலி கோட்டில் போய் பப்ளிக்காக கேஸை எழுதி கொடு, என் புருஷன் ஒரு பெண்ணோடு தொடர்பு, அதனால் எனக்கு விவாகரத்து தாங்க, நாலு பேர் மத்தியில் விசாரிப்பானா இல்லையா, இணக்க சபையை கடிதம் கொடு, எல்லாரும் முன்னால் விசாரிப்பானா இல்லையா, பிரிஞ்சிட்டானா சனியனே போ, நான் அவளோட வாழப்புறான்னு போய்த்தரா, அவரை நிம்மதியாக இருக்கக்கூடாது, அவர் போய் கல்யாணம் கட்டின வீட்டில் போய் பிச்சைக்கு நிற்கணும், அவன் பிள்ளைய கூட்டிக்கு போய் பிச்சைக்கு நில்லு. கழு இது இவனுக்கு கொடுக்குற ஒரு சவுக்காடி. அது இல்லையா, அவன் போனா போறான், நீ தொழிலை செய்ய தொடங்கு, ஏதாவது பண்ணு, ஏதாவது பண்ணுங்க. கடையில் மொத்தமா மிளகாய் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதாக பக்கெட்ல போட்டு திரும்ப அதே கடைக்கு போட்டு விற்கலாம் இல்லை, மிளகு சீரகம் ஏலம் கருவா ஒன்றும் இல்லைங்க, கௌரவமா வீட்டில் செய்கிற தொழில், கடையில் மொத்தமா வாங்கு, அதை பக்கெட் பக்கெட்டாக போடு, இப்போ திரும்ப கடையில் கொண்டே வில்லு. இன்னைக்கு சமுதாயத்தில் ஏதாவது ஒன்று செய்யலாம் இல்லையா, எல்லாம் நமக்கு லீன ரிசுக்க தரணும், அதுக்கு ஏதாவது ஒன்று நாம் அசையணும்.
அசையணும் இல்லையா? இதை அசை, உனக்கு வர்றது வரும். சில நேரம் உனக்கு அதில் ஒரு திறமை வரும், ஒரு ஐடியா வரும், இன்னொரு வாய்ப்பு வரும், யாராவது உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏதாவது ஐடியாக்கள் கிடைக்கும், டெவலப் ஆகி கடைசி அவனோட இருந்ததை விட நல்லா இருக்கலாம். தயவு செஞ்சு அல்லாஹ் ரிசுக்கு தருவான்ங்கிற நம்பிக்கையை இழந்துடாதீங்க. அல்லாஹ் நமக்கு ரிசுக்கு தரும். அதே மாதிரி தான் பெண்களும், பெண்கள் தவறு செஞ்சாலும் ஆண்களும் பிள்ளைன்னு, அந்த மோசமான ஒரு பொம்பளை கிட்ட பிள்ளை வளரத்தை விட நீ வெளியில வா, அது பிள்ளைகளுக்கு தவறுன்னு தெரிய வந்தால் மனசு பாதிக்கப்படும் தான், அது வாட்சவம் தான். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம உண்மையை சொல்லணுமே. அந்த பிள்ளைக்கு நாளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரக்குள்ள அவன் முடிவு எடுக்கணுமே. அந்த பிள்ளை ஒழுக்கமாக வளர்ப்போம், அந்த பிள்ளைகளுக்கு தவறுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த தவறு நடந்திருக்கிறதுனால தான் பாப்பா அம்மா நான் விட்டுட்டேன், பாப்பா தப்பு பண்ணிட்டாங்க, அப்போ தான் இவன் நாளைக்கு இந்த அநியாயத்தை செய்ய மாட்டான். ஆஹா, நம்ம கல்யாணக்கட்டி மனைவியோட சந்தோஷமாக இருக்கணும், நம்ம அம்மாவுக்கு பாப்பா அநியாயம் செஞ்ச மாதிரி நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நான் வந்திருந்துவான். ஏன் அதை மறைக்கிறீங்க? செய்யுங்க. ஆக இதை செஞ்சால் இதை அழிக்கலாம். இந்த கள்ள தொடர்புகள் இருக்குது இல்லையா, கேவலமான இந்த வேலை இருக்குது இல்லையா, இன்னொரு ஆணோட தொடர்பு வைக்கிறது அல்லது இன்னொரு பெண்ணோட தொடர்பு வைக்கிறது இல்லையா, அல்லாவுக்கு மாறு செய்யற. நீ கட்டின கணவனுக்கு துரோகம் பண்ணுற அல்லது மனைவிக்கு துரோகம் பண்ணுற, உன் பிள்ளைகளுக்கு நீ அநியாயம் பண்ணுற, உன் குடும்ப வம்சம், உன்னுடைய குடும்பத்தினுடைய மானம் மரியாதை எல்லாம் தூக்கி எறிகிற, இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீ அதை தொடர்ந்து செய்யணும் கொஞ்ச நேரம் சுகத்துக்காக. ஏன்னா உனக்கு அல்லாஹ் அனுமதி தந்திருக்கு, உனக்கு கல்யாணம் தேவை என்னொன்று பண்ணு, ஹலாலாக கல்யாணம் முடி உனக்கு தேவையாக இருந்தால், போதாதா உனக்கு முடி, அது போதாதா இன்னொன்று முடி, அதுவும் போதாதா இன்னொன்று முடி, ஒரே நேரத்தில் நாலு பொண்டாட்டி வச்சிருக்கிறதுக்கு உனக்கு அனுமதி தந்தது, இந்த சனியனுக்கிட்ட போகக்கூடாதுங்கிறதுக்கு தான். அதெல்லாம் ஹலாலாக செய்ய மாட்டேன், இந்த அநியாயத்தை செய்யும். அதில் ஒரு சில பெண்களில் தவறு என்ன இருக்கு தெரியுமா, அவன் ஹலாலாக கல்யாணம் பண்ணினா வேணாம் போ, ஆனால் ஹலால் இல்லாமல் ஹராமாக ஒரு வப்பாட்டி வச்சிருப்பான், நாலு பேர் தெரியாமல் மறைப்பான். இது நம்ம பெண்கள் செய்கிற தவறு. அவன் ஹலாலை செஞ்சால் அடங்க மாட்டேங்கிறாங்க, ஹராத்தை செஞ்சால் வாய்ப்பு திட்டிக்கிறாங்க, ஐயோ தப்பு செஞ்சுட்டானே, நாலு பேரும் தெரியக்கூடாதே அப்படின்னு. இது நம்ம பெண்களில் தவறு. தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் சரியாயிருங்க. இந்த பாவத்தை அழிக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி. இது ஒரு சவுக்கடியாக செய்யுங்க. இதில் ஒன்றே ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது கேட்காதீங்க. இந்த முடிவை சட்டதியாக எடுங்க, பயப்படாதீங்க. அல்லா அழின்னு ரிசுக்கு உங்களுக்கு கிடைக்கும், அல்லா ரஹ்மத் செய்வான். எனவே முதல்ல இந்த தவறு செய்கிறவங்க அல்லாவுக்கு பயந்தது நிறுத்துங்க. தவறு நடந்துட்டால் இந்த சடுதியான முடிவெடுங்க. இதுக்கு பிறகு மற்றவங்களுக்கு ஒரு சவுக்கடியாக இருக்கும், அல்லது உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ இப்படி ஒரு முடிவு எடுத்தோடனே ஒரு பயம் வந்து உடனடியாக திரும்ப சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லாஹ் நம் அனைவரையும் ஈமானோடு, நல்ல ஈமான் இஸ்லாத்தோடு, நல்ல ஒரு ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வஆக்ரு தஃவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.